ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குருமா. இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு லவங்கம், பட்டை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போடுறேன் இதில் நான். வெங்காயம் ரொம்ப ரஃப்பாக சாப் பண்ண வெங்காயமே போதும். இதை ரொம்ப வதக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இவந்தோ இது வந்து புரட்டாசி மாதம், பட் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. இது சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம கிளாஸ் மாதிரி வதங்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக ரஃப்பாகவே இருந்தால் போதும். ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, அண்டு நான் வந்து இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, கல்லுப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளியை தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கனை போட ஆரம்பிச்சிடலாம். நான் ப்ராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நமக்கு ஆஃபீஸ் போகிற டைமில் நமக்கு எம்மியாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு இருக்கும், வீட்டில் ஹெல்த்தியான சமையலும் வச்சுட்டு போகணுன்னு இருக்கும். ஸோ இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். நான் ஒரு 3 ஸ்பூன் ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரியும் கழுவி இதில் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஒரு 3 ஸ்லைஸ் தேங்காவை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து இதில் ஊற்றிடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரெஷர் குக்கர் ஒரு 3 விசில் 4 விசில் விட்டதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணுவாங்க தேங்காய். நான் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு செஞ்சாலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும். இது நல்லா வேகிறதுக்கு இவ்வளோ தண்ணி ரெக்குவயர்ட் இருக்கும். ஸோ இதை நல்லா ப்ரெஷர் குக்கர் ஒரு 3 to 4 விசில் விட்டோம்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டிஃபனுக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் இட்லியில் இதை சர்வ் பண்ணோன்னா ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனுங்க. இதை சப்பாத்திக்கும் கொடுக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணும்போது நம்ம வந்து இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொதிக்க விட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு சிக்கன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல்.